எல்லாருக்கும் வணக்கம். அங்கே இருக்க ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஜெயிலர் பற்றி சொல்லணும்னா, ஆக்சுவலாக நிறையா நாங்கள் ஆடியோ லான்ச்சு, நிறைய இன்டர்வியூஸ் எல்லாத்துலேயுமே நிறையா சொல்லிட்டோம். இப்போ என்னென்னா, நம்ம அதெல்லாம் வந்து படம் ரிலீஸ்க்கு முன்னாடி பேசினது. ஸோ இந்த படம் ஆரம்பிக்கும் போது இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஹிட் ஆகிருக்கு, பட் இவ்வளோ பெரிய ஹிட் ஆகும் அப்படின்னு, இப்படி ஆகணும்னு நினச்சி அப்படி பண்ணல, படம் நல்லா வரணும் அப்படின்றது தான் பிக் மோட்டிவாக இருந்துச்சு. பட் அப்படி வச்சு இந்த கதையை பண்ணும்போது எல்லாம் பண்ணி நம்ம பண்ண கதையை கரெக்டாக எடுத்துடணும் அப்படின்னு இருந்துச்சு. அதை இப்போ இன்னைக்கு இந்த படம் இருக்கிற சக்ஸஸுக்கு ஃபுல் காரணம் இந்த ஸ்கிரிப்டோட ரஜினி சாரோட அந்த பவர் அண்ட் ஆரா, அவருடைய அந்த ஸ்வாக், ப்ளஸ் அவரோட ஃபேன்ஸ், இதெல்லாம் தான் வந்து இதோட முக்கிய காரணமாக இருக்குது. ஸோ அதுக்கு அவரோட ஃபேன்ஸுக்கு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ், அண்ட் ஆல் த ஆடியன்ஸ், ப்ரெஸ், இந்த படத்தை இவ்வளோ பெருசாக கேரி பண்ணிட்டு போன ப்ரெஸ்ஸுக்கெல்லாம் தேங்க்ஸ். அப்புறம் என்னோடய டீம், இந்த படத்துக்காக ஒர்க் பண்ணுவாங்க எல்லாருமே, ஆக்டர்ஸுக்கெல்லாம் நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொல்லியாச்சு நிறைய இடத்துல, பட் டெக்னீஷியன்ஸ் மட்டும் நிறையா தேங்க் பண்ணலை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து விஜய் கார்த்திக், டிஓபி விஜய் கார்த்திக். அப்படின்னா டே ஒன்லேருந்தே ஒரு ஆள் வந்து சேம் ஒரு ஃபுல் எனர்ஜிலேயே இருப்பார் எப்போவுமே. எப்போவுமே ஒரு டயர்டாகி எங்கே இன்றைக்கி வேணாம் நாளைக்கு அப்படிலாம், என்னைக்கு எப்போ கூப்பிட்டாலும் வருவார், அதே ஸ்பீடில் அதே எனர்ஜியில் பேசுவார். என்ன பண்ணுறாரு தெரியல, ஏதோ சித்த வைத்தியம் நினைக்கிறேன். அதை கடை பிடிச்சி அந்த டெக்னிக் என்னன்னு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ப்ளஸ் அதை தாண்டி வந்து எவ்வளோதான் ரஜினி சார் ஃபேனாக இருந்தாலுமே, சம்டைம்ஸ் எங்கேயாவது வந்து ஒன்று இதை நம்புற மாதிரி இல்லை அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு சொல்றது வந்து அவராக தான் இருக்கும். இல்லை இது வேண்டாமே, இதை கம்மி பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு படத்தில் வந்து கூட சேர்ந்து ஒரு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் எப்படி ஒர்க் பண்ணுவாரோ அந்த லெவலுக்கு வந்து இறங்கி ஒர்க் பண்ணுவார். ப்ளஸ் அவரோட ஏஸ்தெட்டிக்ஸ் அண்ட் சினிமாட்டோகிராஃபி அந்த ஒர்க் சென்ஸ் எல்லாம் வந்து அது நம்ம சொல்ல வேணாம், அது விஷுவலி பார்த்தாலே தெரியும். தேங்க்யூ விஜய், தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் எப்போ நிர்மல் எடிட்டர், எல்லாத்துக்கும் கரெக்டாக வந்துடும், இன்னைக்கு ஏன் வரல தெரியல, 12 மணிலேருந்து வர வரன்ற ஆளை காணும். பட் இந்த படத்துக்கு வந்து அதிக ஹவர்ஸ் வந்து ஒர்க் பண்ணது எனக்கு தெரிஞ்சு நிர்மலாக தான் இருக்கும். ஏன்னா படம் ஸ்டார்டிங்லேருந்து எவ்ரிடே ஷூட் பண்ணதுலேருந்து அன்னைக்கு எடிட்டு, அதுக்கப்புறம் ஃபைனல் ஃபைனல்னு சொல்லிட்டு லாஸ்ட் மினிட் ரிலீஸ் அன்னைக்கு காலையில் கூட வந்து வேலை பார்த்துட்டு இருந்தாண்டி, படமே ரிலீஸ் ஆச்சு இதுக்கப்புறம் கூட வேலை பார்த்துட்டு இருக்கேன்னா, இல்லைப்பா இதுக்கப்புறம் குட்டி குட்டி ப்ரோமோ வரும் டீசன் வரும்னு சொல்லிட்டு இருந்தான். எனக்கு தெரிஞ்சு படம் ரிலீஸ் ஆகி 2 நாள் கழிச்சு தான் பாம்பேலேருந்தே வந்தேன் நினைக்கிறேன் எல்லாம் முடிச்சுட்டு. ஸோ தேங்க்யூ நிர்மல், தேங்க்ஸ் ஃபார் ஆல் த ஹார்ட் ஒர்க். அப்புறம் ஆர்ட் டைரக்டர் கிரண், கிரண் அப்படின்னா அவர் வந்து ஒரு மல்டி ஃபேஸ்ட், திடீர்னு பார்த்தா இங்கே நடிப்பார், அங்கே ஒரு இடத்துல ஏதாவது ஒரு கண்டஸ்டண்ட்டாக இருப்பார், ப்ளஸ் ஆர்ட் டைரெக்ஷனும் பண்ணுறாரு பார்ட் டைமாக. ஸோ அவர்கிட்ட வந்து நம்ம இந்த படம் கொடுக்கும்போது நான் சொன்னேன், கிரண் வேணால் நடிக்கிறதுக்கு ஏதாவது சான்ஸ், நடிக்கிறது வேணால் நீங்கள் உங்களோட திறமையை ஃபுல்லாக இதிலேயே காட்டுங்க, இது வந்து இவ்வளோ பெரிய ஆர்ட் டைரக்டர் நீங்கள் என்ன நடிக்கிறதுக்கு போய் சான்ஸ் கேட்குறீங்க அப்படின்னு சொன்னேன். ஏன்னா ஐ வேல்யூ மோர் தென் எப்போவுமே டெக்னீஷியன்ஸ் மேலே எனக்கு ஒரு அதிக ஒரு ஈர்ப்பு இருக்கும். அது சொல்லுவோம், ஸோ அவர் ஒரு ஒரு வாட்டி செட்டு போடும்போது டிசைன் காட்டும் போதுமே வந்து அவர்கிட்ட இது ஒரு வேளை மனசில் இதெல்லாம் வச்சுட்டு ஏதாவது கம்மியாக பண்ணி கொடுத்துருவாரோன்னு ஒரு ஃபீல் இருக்கும். பட் ஆனால் எல்லாமே இந்த படத்தில் வந்து ரொம்ப பெரிய படமாக காமிக்கிறது, ரொம்ப கிராண்டியராக இருக்கணும்னு சொல்லி சர்வேலாம் பண்ண வேண்டாம், எல்லாமே ரியலிஸ்டிக்காகவே இருக்கணும்னு சொல்லி நிறைய அவர் பண்ணியிருக்க செட்ஸ் வந்து நிறைய செட்டில் ஷூட் பண்ணியிருக்காங்க, எல்லாமே லைவ் லொக்கேஷன் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. தேங்க்யூ கிரண், தேங்க்யூ ஃபார் ஆல் த ஹார்ட் ஒர்க். அப்புறம் பல்லவி சிங் காஸ்டியூம் டிசைனர். ஸோ இந்த படத்தில் நிறைய கேரக்டர்ஸ் இருந்தாங்க, ஒரு ஒரு கேரக்டருக்குமே ஒரு ஒரு லுக்கு செட் பண்ணி, இந்த கேரக்டர் மாதிரி அந்த கேரக்டருக்கு கூட நிறைய அந்த ஓவர்லாப்ஸ் எல்லாம் கட் பண்ணி எல்லாத்துக்குமே ரொம்ப டீட்டெயிலாக இன்டெப்த், அவங்களுக்கு தமிழ் தெரியாது பட் நம்ம அவங்கள ஒரு ஒரு ஏரியாவை கூட்டு போய் தமிழ்லாம் கற்றுக் கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி இந்த டிசைன்லாம் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ பல்லவி. ஸ்டன்ட் சிவா மாஸ்டர், மாஸ்டர் வந்து எனக்கு கோலமாவ கோக்கிலாலேருந்து ஆக்சுவலாக ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போது எனக்கு தெரியாது சார் என்னென்ன படம் பண்ணியிருக்காங்க சொல்லி, அதுக்கப்புறம் தான் சொன்னால் இந்த மாதிரி பாலா சாரோட ஃபஸ்ட்டு 3 படம் சார் தான் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் கௌதம் சாரோட நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி. ஆமாம் பார்த்தா நிறைய எல்லாம் ரொம்ப ஆல் டைம் ஒரு கிளாசிக் ஃபிலிம்ஸு, நிறைய பெரிய பெரிய படம்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அதெல்லாம் பார்த்துட்டு தான் சாரை கூப்பிட்டேன். வரும்போதே கூட அப்படியே ரெண்டு பேரும் அவரோட பயங்கரமாக ரெண்டு பேரை கூப்பிட்டு, ஏன்னா ரெண்டு பேர் பசங்க, இவர் ரெண்டு இவரோட ஆறடி ரெண்டு பேர் ஹைட்டாக இருப்பானுங்க, அகலமாகவும் இருப்பானுங்க. யார் மாஸ்டர் இது அப்படின்னா, பசங்க இப்போ தான் கற்றுக்கிறானுங்கன்னா ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவ் பசங்கன்னா, ஹை எனர்ஜி இருக்கும், ஏதாவது ஒன்றுனா அவங்களே இறங்கி பண்ணுவானுங்க. ப்ளஸ் முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்மளை ரொம்ப அவங்க ஐடியாஸை வந்து நம்ம மேலே திணிச்சு பண்ண மாட்டாங்க, நமக்கு என்ன ஐடியா இருக்கும் அந்த ஐடியாவை கரெக்டாக ஸ்க்ரீனில் எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றதுல தான் எப்போவுமே தெளிவாக இருந்தாங்க. ஸோ நான் சொல்லி சில விஷயம் இது வேணாம் அப்படின்னா அந்த வேணாம்னு சொல்கிறதுக்கு மாதிரி அதை ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. தேங்க்யூ மாஸ்டர் ஃபார் நம்ம என்ன யோசிச்சோமோ அதை கரெக்டாக எடுத்து முடிச்சிருக்கோம், தேங்க்யூ. அப்புறம் ஜானி மாஸ்டர், ஜானி மாஸ்டர் வந்து எனக்கு இது 4வது பார்ட் நான் ஒர்க் பண்ணுறேன், இது டாக்டர்லேருந்தே ஒர்க் பண்ணிருக்கோம். ரொம்ப ஒரு நல்ல க்ரியேட்டிவான ஆள்,
பிளஸ் வந்து ஏதாவது டிஃப்ரெண்டா பண்ணணும்ன்ற ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தோம், ஏதோ ஒரு வேலையை பார்த்து இன்னைக்கு இந்த சாங்கை முடிச்சு கொடுத்துட்டு போயிட்டோம், வெறும் ப்ரொடியூசர் ஃப்ரெண்ட்லியா மட்டும் இருக்கக்கூடாது அப்படின்னு. சாரி சார், கண்ணன் சார், செம்பியன் சார், இந்த மாதிரி டெக்னீஷியன்ஸ் எல்லாமே ரொம்ப கிரியேட்டிவிட்டிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ற ஆளா தான் இருந்தாங்க. எதுவும் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா ஷூட் பண்ணியிருப்பாரு, நீங்க திட்டலாம், பட் நான் பண்ண முடியாது, எனக்கு என்ன வேணுமோ இது ஆர்டிஸ்ட் படத்துக்கு என்ன தேவையோ அதை பொறுமையா வச்சு எடுத்து முடிச்சுட்டு கொடுத்தாரு. இந்த பாட்டு அந்த காவாலா சாங் தான் ஃபர்ஸ்ட் படம் ஓபன், அந்த படத்துக்கு ஒரு பெரிய என்ன சொல்றது ஒரு ப்ரமோஷனா இருந்தது. தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ ஜானி மாஸ்டர், அப்புறம் ஆல் த ஆர்டிஸ்ட் எல்லாம் நீங்க வந்திருக்கவங்க எல்லாருக்கும் தேங்க்யூ. மிர்னா, வசந்த் ரவி, சுனில் சார், சுனில் வர்மா சார், நான் அங்கேயே விட்டேன் ஆடியோ லான்ச்சில் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். நான் இந்த படம் நான் உங்ககிட்ட சொல்லும்போது நீங்கள் ஒத்துப்பீங்களா மாட்டீங்களா டவுட் இருந்துச்சு, பட் வெரி ஸ்வீட் ஆஃப் யூ. எப்படின்னா நம்ம என்ன சீன் சொன்னாலுமே அதில் வந்து ஒரு ரெண்டு மூணு டைலாக் அவர் யோசிச்சுட்டே இருப்பார், யோசிச்சுட்டு சார் இது பண்ணலாமா அது பண்ணி டேக் முடிஞ்ச டேக்லாம் கூட டேக் முடிஞ்சிருக்கும் ஓகேவாக இருக்கும், அதுக்கப்புறமா ஏதாவது கரெக்ஷன் இந்த மாதிரி ஒன்று இருக்குது பண்ணலாமா இப்படி ஒன்று இருக்குது பண்ணலாமா கிட்ட நம்ம என்ன சொல்கிறது சரி பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லி அதையும் பண்ணி அதையும் எடுத்துக்கிட்டு எனக்கு ஒன்று அவருக்கு ஒன்று எடுத்துகிட்டு கடைசியில் எது நல்லாயிருக்கோ அந்த படத்தில் வச்சிட்டோம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் இன்வால்மெண்ட். நீங்க ரொம்ப எவ்வளோ பெரிய சீனியர் ஆர்டிஸ்ட், பட் ஆனால் ரொம்ப பயங்கர அதிபயங்கர பணியோட இருப்பாரு நம்ம ஹர்ஷத் பாத்தீங்களா. தேங்க்யூ ஹர்ஷத். அவர் ஹர்ஷத்துக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் படம், ஸ்டார்டிங்ல இருந்தே அவர் இப்படிதான் இருப்பாரு. இதே நமக்கு இந்த நேச்சர் பிடிச்சிதான் அவர் படத்திலேயே காஸ்ட் பண்ணது. ஸோ ஓகே, இன்னைக்கு அவர் நேச்சர் மாதிரி உட்காரி ஆயூ உட்காரி கலாய்கிறியா என்னன்னு தெரியல. ஓகே தேங்க்யூ மிர்னா, தேங்க்யூ வெரி. எப்படின்னா அந்த மிர்னா கேரக்டருக்கு ஒரு அஞ்சாறு பேர் நாங்கள் வந்து கூப்பிட்டு பேசணும், நிறைய பேர் அதை வந்து அந்த கேரக்டர் வேணால் ஒத்துக்கல கம்மியாக இருக்குது இதோட பெருசாக இருக்கணும், நாங்கள் சில பேருக்கு வந்து சில பேர் வந்து நமக்கு கரெக்டாக இருப்பாங்கன்ற மாதிரி தோணல. பட் மிர்னா பார்த்தா அன்னைக்கே ஓகே வந்து இவங்க கரெக்டாக இருப்பாங்க, நான் அவங்களுக்கு லுக் டெஸ்ட் ஒன்று பண்ணோம், கரெக்டாக லாக் பண்ணிட்டோம். நான் தெரிஞ்சு படத்தில் வந்து நிறைய பேருக்கு வந்து ஒன் மோர் போனது கிடையாது, அதில் வந்து அவங்களும் ஒரு ஆள், நிறைய பேருக்கு நிறைய ஒன் மோர் டேக்ஸ் எடுத்திருக்கேன் இவங்க. அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு மூணு ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அவங்களுக்குலாம் வந்து எப்போவுமே டேக்ஸ் கம்மியாக தான் இருக்கும், நம்ம ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணாமல் விட்டுடலாம். இந்த கான்சென்ட்ரேஷன்லாம் நம்ம அப்படியே வீட்டு விகணேஷ், ரெட்டின்னு, தண்டராஜ், விர்மாலா இந்த மாதிரி போட்டுருவோம். தேங்க்யூ, தேங்க்யூ மிர்னா, தேங்க்யூ ஃபார் சப்போர்ட். தம்பி ஜாஃபர், ஜாஃபர் வந்து எப்பவுமே ஒர்க் பண்ண ஒர்க் பண்ணணுவான், கடைசி ஷூட்டிங் அன்னைக்கு வரைக்கும் வந்துருவான், அதுக்கப்புறம் கடைசியில் அன்னைக்கு காலையில் இல்லை ஜாஃபர் இது கொஞ்சம் மாற்றிக்கலாம் அடுத்த படம் பார்த்துக்கலாம், அந்த மாதிரி ரெண்டு மூணு படம் மிஸ் ஆயிடுச்சு சாரி. பட் இந்த படம் தேங்க்ஸ்டா, நீ நிறைய பிஸியா இருக்கு தெரியாங்க, பாம்பேல ஷாருக் கான், நீங்க சல்மான் கான் அந்த மாதிரி போயிட்டு இருக்கு, இருந்தாலும் எப்ப கேட்டாலும் என்னென்ன ஷூட்டிங்க கேன்சல் பண்ணிடுவா, அதை பண்ணிட்டு வரவா நீங்க கண்டிப்பா என்ன வச்சு ஷூட் பண்ணிக்கலாம் கேட்பான். அப்படி அதை அந்த படம் என்ன படம் அப்படின்னு கேட்டா ஜவான் சொல்லுவான், சரி நம்ம என்ன சொல்றது சரி ஓகேடா அப்படின்னு. அதனால நிறைய வாட்டி அவனை வந்து கரெக்டா வச்சு ஷூட் பண்ணிடணும்னு இது இருந்துச்சு, ஒன்னு ஏதோ கொலாப்ஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். சூப்பர் சுப்பு, சூப்பர் சுப்பு வந்து பாட்டெல்லாம் எழுதி முடிச்சு எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அணி ஒரு வாட்டி ஸ்ட்ரைட்டா இருக்கு பாட்டு தான் அமிச்சாரு லிரிக்கு, பார்க்க என்ன இந்த பாட்டு ஏதோ ஒன்று பண்ணி தரேன்னு சொன்னாரு, காணும் எப்போ பார்த்தாலும் டியூன் தான் இருந்ததுன்னா கடைசியாக ஃபைனல் பண்ணி நான் பார்த்தேன், லிரிக்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தேன் சார் யார் சார் இது, ஃபயரோ ஃபயரா இருக்கு, ரஜினி சாரோட அதிபயங்கரம் ஏதோ கன்ஃபார்மாக இருந்தாலும் ஏதோ ஒரு ரசிகர் மன்றத்தில் தான் இருக்காரு, அது எந்த மன்ற தலைவர் கொடுத்தீங்கன்னா நான் டைரெக்டாக ஃபோன் பண்ணி பேசுகிறேன் அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அனி ஸ்டுடியோவில் பார்த்தேன் பாட்டு ரிலீஸ் ஆகும் ரெண்டு மூணு நாள் கழிச்சு, பேசும்போது தான் அந்த ஃபயர் வந்து அவர் இது இல்லாமல் நிறைய பாட்டு எழுதியிருக்காரு, நிறைய டைரக்ஷன் பண்ணியிருக்காரு, எல்லாம் தாண்டி இந்த பாட்டு இதுக்கு வந்து நம்ம ஓகே சொன்னதுக்கு அப்புறமும் ஓகே இல்லைன்னா இன்னொன்று பண்ணித்தரேன், ஓகே சொன்னதுக்கு அப்புறம் ஓகே இல்லைன்னு கேட்டால் சரி கொடுங்க நான் அந்த ஆப்ஷனும், அவ்வளோ ஒரு வந்து ஒரு எனர்ஜி அண்ட் ஒர்க்கை கரெக்டாக பண்ணணுன்ற ஒரு இது இருக்கு. தேங்க்ஸ் சுபு. சேம் அதே மாதிரி விக்கிக்கு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ரத்தமாரே சாங், அண்ட் அருண் ராஜா தேங்க்யூ ஸோ மச் கவாலா பாட்டுக்கு, எல்லாருக்கும் தேங்க்ஸ். ரெட்டின், இந்த ரெட்டின் ஷூட்டிங் முடிச்சுட்டு வரீங்களா நம்பிங்க, ஓகே அந்த அந்த பவர் எங்கேயும் காட்டுறீங்க எங்ககிட்ட. ஸோ தேங்க்யூ ரெட்டன், ஃபர்ஸ்ட் படத்துல நினைக்க ஃபர்ஸ்ட் படத்துல தண்டராஜ் மாதிரி தான் வந்தாரு, ஆமா இப்போ பார்த்தா நம்ம இப்போ வந்து வேற மாதிரி வந்திருக்காரு. தேங்க்யூ, தேங்க்யூ ரெட்டன். ஸோ என்னன்னா அரே எனக்கு தெரியும் அவரோட இப்போ ஒரு க்ரோத், நான் ரொம்ப பிஸியா இருந்தாலுமே நம்ம எப்போ டேட் கொடுத்தாலுமே அதை வந்து பழைய ஓல்டு சென்டிமெண்ட் எல்லாம் பேசி பிளாக்மெயில் பண்ணி வர வைக்கிறது, அவர் வந்துட்டு உள்ள வந்ததுக்கு அப்புறம் நம்மளை பிளாக்மெயில் பண்றது இப்போ நான் அந்த மாதிரி. ஸோ நமக்கு தெரியும் அவர் நிறைய பிஸியா இருக்கார், பட் ஸ்டில் நம்ம என்ன சொல்றோமோ அதை கேட்டு கரெக்டா கம்ஃபர்டபுளா பண்ணி அது எனக்கும் அவருக்கும் ஒரு வைப் இருக்கு, அதை அவர் தான் கிரியேட் பண்ணாரு, அதை கிரியேட் பண்ணி அதுக்கு ஏத்த மாதிரி வந்து நம்ம என்ன பண்ணாலும் இந்த படத்துக்கு ஒரு ப்ராஜெக்டுக்கு ஒரு சப்போர்ட்டிவா எப்பவுமே இருப்பாரு, மோர் தென் ஆக்டிங்கை தாண்டி அந்த டிஸ்கஷனுக்கு வர்றது, எதாவது தேவையில்லாதுன்னு சொல்றது, அவர் சொன்னதை நம்ம ஏத்துக்கலன்னா அதுக்கு நம்ம கிட்ட சண்டை போட்டு போறது, அதுக்கப்புறம் இவரை நம்ம கன்வின்ஸ் பண்றது, அந்த மாதிரி அது ஒரு ப்ராசஸ் போயிட்டே இருக்கும். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் ஆல் த சப்போர்ட் ரெடின். அதுக்கப்புறம் மீதி ஆர்டிஸ்ட்லாம் மொத்தமாக சொல்லியாச்சு, தேங்க்யூ. அப்புறம் இந்த
படத்துல இருக்கிற ஒரு முக்கியமான மேஜர் சப்போர்ட் வந்து சன் பிக்சர்ஸ். ஏன்னா நம்ம ஆரம்பிக்கும் போது ஒரு பட்ஜெட்ல ஆரம்பிச்சோம், கடைசியா முடியும் போது அது கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பட்ஜெட் அப்படியே வீங்கி வீங்கி அப்படியே. ஏன்னா நம்ம அது பர்பஸ்ஃபுல்லா ஆகல, படம் நம்ம பண்ணும்போது ஸ்டார்டிங்ல இருந்ததோட கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வைடா செலவெல்லாம் ஷூட் பண்ணலாம் நல்லா இருக்கும் அப்படின்னு இருந்துச்சு. பட் எவ்வளவு நம்ம என்ன கேட்டாலும் வந்து அதை பெருசா மனசுக்குள்ளேயே கோச்சிக்கிட்டு நம்ம கிட்ட காட்டாம அது வந்து அந்த பட்ஜெட்டை கொடுத்து எங்களுக்கு வந்து இந்த படத்தை லேண்டிங் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம அந்த டெக்னீஷியன்ஸ் கிட்ட காட்டவே மாட்டாங்க. நமக்கு அந்த ப்ரெஷரே வந்து இப்ப விஜய் கார்த்திக் மேலேயோ ஆர்ட் டிபார்ட்மெண்ட் யார் மேலேயுமே அந்த ப்ரெஷர் இல்லாம அந்த படத்தை அவர் கண்ணன் சாரும் செம்பியன் சாரும் எல்லா ப்ரெஷரையும் எடுத்துக்கிட்டு இந்த படத்துக்கான என்ன செய்யணுமோ அதெல்லாம் கரெக்டா செஞ்சு இன்னைக்கு லேண்டிங் இவ்வளவு தூரம் வந்து இந்த ப்ரெஸ் மீட் வச்சது கூட ரொம்ப தேங்க்ஸ், தேங்க்ஸ் கிவிங் மீட். ஏன்னா நிறைய பேருக்கு தேங்க்ஸ், நீங்க நார்மலா அதிகமா ஜெனியனா ஏதாவது தேங்க்ஸ் சொல்லணும்னு இருந்தா மட்டும்தான் இல்ல ஏதாவது சொல்லணும்னா மட்டும்தான் அவங்க போஸ்ட் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி ஒரு ஒரு தப்பான ஒரு நம்பரையோ இல்ல தப்பான ஒரு விஷயத்தையோ வந்து அவங்க ப்ரமோட் பண்றது கிடையாது. அதுவே ஒரு ரொம்ப நல்ல விஷயம். தேங்க்யூ சார் இன்னைக்கு வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எல்லாம் செட் பண்ணி கொடுத்ததுக்கு. உங்க ரெண்டு பேருக்கு ரொம்ப மிகப்பெரிய நன்றி. பிளஸ் வந்து சேர்மன் கலாநிதி மாறன் சாருக்கு வந்து இதுல வந்து ஒரு ரொம்ப முக்கிய பங்கு இருக்கு. என்ன அப்படின்னா அவர் டே ஒன்ல இருந்து அவர் வந்து எங்க ஒரு கதை கேட்க மாட்டாரு, சும்மா போனவர் ஒன்லைன் சொல்லிட்டு நம்ம வந்து எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் ஆனா அவர் என்னன்னா 2.5 மணி நேரம் கதை சொன்னாலும் கேட்பாரு, 5 மணி நேரம் கதை சொன்னாலும் கேட்பாரு. கரெக்டா உட்காந்து எந்த ஒரு தொய்வுமே அவர்கிட்ட இருக்காது, நம்ம டயர்ட் ஆயிடுவோம், அவர் அப்படியே உட்காந்த மாதிரி அப்படி ஃபுல் கதை கேட்டுட்டு அவருக்கு என்ன தோணுதோ கட் அண்ட் ரைட்டா சொல்லிடுவாரு. சம்டைம்ஸ் நமக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும்போது நம்ம அந்த பாயிண்ட் எடுத்துட்டு அந்த பாயிண்ட் எல்லாம் வந்து அதுல ஓகே அதெல்லாம் ஸ்கிரிப்ட்ல இன்வால்வ் பண்ணி பண்றதுக்கு வந்து ரொம்ப அவரும் ஹெல்ப் பண்ணியிருக்காரு சார். ஸோ அவருக்கு இவ்வளோ டைம் இருந்து இந்த படத்தை வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டே இருப்பார். கடைசியை பார்ப்போம் படம் எப்போ காட்டிங்க இப்படி வந்திருக்கு அப்படி வந்து அவரோட அந்த இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஆர்வம் தோ அவங்களுக்கு இதை விட நிறைய தாண்டி அதர் பிஸ்னஸ் அண்ட் அதர் ஒர்க்லாம் இருக்கும்போது கூட இந்த படத்தை வந்து அவர் ஹீ டுக் டு ரொம்ப ஒரு க்ளோஸ் டு ஹார்ட்டாக ஃபீல் பண்ணி இதை ரொம்ப பேஷனேட்டாக ஃபாலோ பண்ணி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ கலாநிதி மாறன் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் வந்து அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் தெரியும் இதுல இதோட முக்கியமான இன்னைக்கு இருக்கிற இவ்வளவு பெரிய ஒரு சக்சஸ்க்கு அந்த இதுக்கு இவ்வளவு அந்த படத்தை பத்தி இவ்வளவு பேசுறாங்க. நாட் ஒன்லி இன் சென்னை, இன் தமிழ்நாடு மட்டும் இல்லாம கேரளாவா இருக்கட்டும், கர்நாடகா, ஆந்திரா, பிளஸ் இந்த மாதிரி அதர் ஸ்டேட்ஸ் அண்ட் ஓவர்சீஸ் தமிழ்நாடு எல்லாத்துலயுமே யுனானிமஸா வந்து ரொம்ப பாசிட்டிவா ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. ஆன் என்ன சொல்றது ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் வைஸும் சரி அதோட பாக்ஸ் ஆஃபீஸ் ரிசல்ட்ஸும் சரி எல்லாமே இப்படி வந்து இன்னைக்கு யூனிவர்சல்லா இப்படி எல்லாமே அதை ரொம்ப பாராட்டுறாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு முக்கிய காரணம் ரஜினி சாருக்கு மேல, ரஜினி சாருக்கு இந்த ஸ்கிரிப்ட் மேல இருந்த நம்பிக்கை தான். அது வந்து எப்படி வந்து லேண்ட் ஆகும் அப்படின்றதெல்லாம் ஒரு அன்னைக்கே ஒரு விஷயம்ல இருந்துச்சு. ஸோ நான் படம் ப்ரிவியூனா சாருக்கு மட்டும் போட்டு காமிச்சேன், ரிலீஸ்க்கு ஒரு 3 நாள் இருக்கும். 3 நாள் முன்னாடி போட்டு காமிக்கும் போது அவர் படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் கேட்டேன் அவர்கிட்ட, சார் நீங்க இந்த படம் ஒத்துக்கும் போது உங்க மைண்ட்ல ஒரு விஷயம்ல இருந்திருக்கும்ல இந்த படம் இப்படி வரும் அப்படின்னு சொல்லி, இந்த படம் அந்த மாதிரி வந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டேன். நான் நினைச்சதை விட இது வந்து 10 மடங்கு ஜாஸ்தி வந்திருக்கு. எனக்கு படம் நல்லா வரும்னு தெரியும், பட் ஆனால் இந்த மாதிரி இருக்கும் நான் எதிர்பார்க்கலன்னு சொல்லி அவர் ரொம்ப ஒரு நிஜமாவே ஒரு அந்த அப்ரிசியேஷன் வந்து ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு. அன்னைக்கே வந்து ஓகே அதில் ஒரு இன்னைக்கு இருக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து ஆல்மோஸ்ட் அன்னைக்கே வந்துருச்சு. ஏன்னா நிறைய பேர் நம்மளை வந்து டவுட்டாக பார்க்கும்போது யோசிக்கும்போது படம் கரெக்டாக நடக்குமா நடக்காதா கரெக்டாக வருமானு யோசிக்கும்போது அந்த இதுக்கு முக்கிய முக்கிய புள்ளியா இருக்கிற ஆள் வந்து நம்மள கோர ஆளு ட்ரஸ்ட் பண்ணி அவரோட அந்த இமேஜ் ஸ்டார்டம் எல்லாத்தையும் வெளியில வச்சுட்டு நம்ம சொல்றதை மட்டும் கேட்டு நம்ம ஆளுங்களோட எல்லாம் சேர்ந்து அதை ஓகே நம்ம எங்களோட அந்த டீமுக்குள்ள இன்வால்வ் ஆகி பண்ணி இந்த கண்டென்ட் வந்து இவ்வளவு கரெக்டா வந்து லேண்ட் பண்ணதுக்கு முக்கிய காரணம் அவர் தான். ஸோ தேங்க்யூ சோ மச் சார், நீங்க எல்லாம் பண்ணிட்டு இப்ப இமாலயஸ்ல எங்கேயோ இருக்கீங்க சொல்றாங்க இங்க, ஆனா அவரை ரீச் பண்றது கூட இப்போ கஷ்டமா தான் இருக்கு. ஹோப்ஃபுல்லி அவரை சீக்கிரம் மீட் பண்ணா நேர்ல உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருக்கோம். சீக்கிரம் வாங்க. தேங்க்யூ சோ மச் சார். சார் ஒன்ஸ் அகெயின் பிரஸ் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சார் நீங்க கேட்டீங்களே சாரோட ரியா சார் க்வெஸ்சன் என்ன, அவரோட கண்ணு நிறைய யூஸ் பண்ணிருக்கேன். பேசிக்கலி அவரோட அவர் பேசும்போதே நார்மலா நம்ம கிட்ட பேசும்போதே அந்த ஐஸ் வந்து ரொம்ப அவரோட இங்க பாத்துட்டே இருப்பாரு, சக்கு நம்மள இப்படி பாப்பாரு இப்படி பாப்பாரு. ஸோ அவரோட மோஸ்ட்லி அவரோட பாடி லாங்குவேஜே வந்து கண்ணுல தான் இருக்கும். அவரோட கண்ணுல வந்து அவரோட அந்த சோகம் எதுவா இருந்தாலுமே அந்த கண்ணுல அந்த ஷார்ப்பா சிரிக்கிறது எல்லாமே ஃபர்ஸ்ட் அதான் இருக்கும். ஸோ அதை யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஒரு ஐடியா கொடுத்தது அது விஜய் கார்த்திக்கு. விஜய் கார்த்திக் அவர் கண்ணு மட்டும் இருக்கும், ஏன்னா அவர் சின்ன வயசுல இருந்து அவர் கண்ணு மட்டுமே பார்த்து பாக்கெட்ல 2 கண்ணு வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதை பார்த்து சரி அதுக்கப்புறம் தான் எக்ஸ்ட்ரீம் க்ளோஸ்அப் ஃபார் சாருக்கு வந்து அந்த கண்ணில் வைக்கலாம் அப்படின்ற ஐடியாலாம் அங்கிருந்தா வந்துச்சு. ஹோப்ஃபுல்லி அது எல்லா ஃபேன்ஸ் அண்ட் ஜென்ரல் ஆடியன்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணது ரொம்ப சந்தோஷம். ஃபேமிலிஸ் எல்லாம் நான் இப்போ ஒரு 2 டேஸ் முன்னாடி போய் ஸ்கிரீன் தியேட்டர்ல படம் பார்க்கும்போது கூட ஃபேமிலிஸ் அண்ட் கிட்ஸ் எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்றாங்க. ஸோ இந்த படத்தை இவ்வளோ அழகாக கொண்டு போய் இப்படி பொசிஷன் பண்ணதுக்கு தேங்க்ஸ் டு ஆல் த பிரசன்ட் மீடியா.
அதுவும் நான்ஸ்டாப் சப்போர்ட், நீங்கள் பண்ணுற ஆர்டிகல்ஸ் இது எல்லாமே பார்க்குறோம், எல்லாமே வந்து ரொம்ப ஹைலி மோட்டிவேட்டிங் அண்ட் ரொம்ப அதுக்கு இவ்வளோ டிசர்வ்டான்னு வந்து யோசிச்சு நமக்கு இவ்வளோ பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்கிறத நினச்சி ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ, தேங்க்யூ ஒன்ஸ் அகேன், தேங்க்யூ எவ்ரிபடி, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.